ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது தேர்தலுடைய முடிவுக்கு பிறகு ஐபேக் ஒரு ரிப்போர்ட்டை திமுகவின் தலைவரான மு க ஸ்டாலின் அவருடைய கையில் கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த முக்கியமான புள்ளிகள் திமுகவின் தேர்தல் வெற்றிக்காக மிகவும் கடுமையாக உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பல தகவல்கள் இடம்பெற்றிருக்கான். இதனை பொறுத்து தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு எந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தற்போது ஆலோசனை நடத்தி கொண்டிருக்காங்களாம். அதில் சில தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நடந்து முடிந்த தேர்தலில் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஐபேக் டீமுடைய பங்கு மிகப்பெரியது. அந்த வகையில் வேலை பார்த்த இந்த ஒரு வருட காலத்தில் எத்தனையோ தகவல்களை தலைமைக்கு திரட்டி கொடுத்துருக்குது ஐபேக். இதில் கனிமொழி குறித்த சில விஷயங்களையும் அனுப்பி வைத்ததாம். அதே போல் திமுகவில் மற்ற சில முக்கியமான புள்ளிகள் யாரெல்லாம் மிகவும் கடுமையாக உழைத்தாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான பதவிகளை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 29 கனிமொழி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் தென் மாவட்டத்தை குறிவைத்தே பிரச்சாரத்தை துவக்குனாங்க. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் திமுகவின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளதாக தெரிய வந்திருக்கு. வாக்குப்பதிவின் போது பெருமளவு அதிமுகவின் வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதே மிக முக்கிய பங்கு கனிமொழி அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பொள்ளாச்சி மற்றும் சாத்தான்குளம் விஷயங்களை கையில் எடுத்து போராடியவர்களில் கனிமொழி அவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு ஆள். இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகளோடு மட்டும் பொருத்தி பார்க்கப்படவில்லை, மாறாக தென் மாவட்டங்களில் திமுகவின் பலத்தை கூட்ட காரணமாக இவை வந்து இருந்திருக்கு. பென்னிக்ஸ் உயிரிழந்த போது கனிமொழியின் செயல்பாடுகள் திமுகவின் மத்தியில் பெரிய நன்மதிப்பை ஏற்படுத்தியது. கொரோனா உச்சத்தில் இருந்த காலத்தில் தன் உயிரை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் கனிமொழி தூத்துக்குடிக்கே சென்று விட்டாரே என்று ஆச்சரியப்பட வைத்தார். திமுகவில் வேறு எந்த ஒரு உயர்மட்ட தலைவரும் இப்படி சாத்தான்குளத்துக்கு அந்த சமயம் செல்லாத பட்சத்தில் கனிமொழி நடத்திய போராட்டத்தின் வீரியம் இந்த தேர்தலில் எதிரொலித்ததாகவே கூறப்படுகிறது. கடந்த 3 கிராம சபை கூட்டம் நடந்த போதும் சரி, எந்த தொகுதிக்கு போனாலும் சரி, என் அண்ணன் சொன்னதைத்தான் முதல்வர் செய்கிறார் என்ற விஷயத்தையும் மறக்காமல் பதிவு செய்து வந்தார். கனிமொழியை சந்திப்பதற்காகவும் அவரிடம் தங்கள் மனுவை தருவதற்காகவும் நிறைய பெண்கள் பல இடங்களில் ஆர்வத்தை வெளிப்படுத்தி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு ஏன், பிரச்சாரங்கள் இறுதிக்கட்டத்தை எட்டி வந்த நிலைமையில் யாருமே எதிர்பாராத வகையில் தமிழகத்தின் தொற்று பரவல் தீவிரமாகிவிட்டது. அப்போதும் கூட கனிமொழி அவர்கள் ஒதுங்கிவிடவில்லை. கடைசி வரை திமுகவின் வெற்றிக்காக தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இறங்கி வந்து வேலை செய்து இறுதியில் தொற்று பாதித்து கவச உடையுடன் வந்து ஓட்டு போட்டு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தாங்க. இப்படி ஆரம்பம் முதல் கடைசி நாள் வரை கனிமொழி திமுகவுக்காக எடுத்துக்கொண்ட சிரத்தைகள் ஓட்டு வங்கி பலப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும், தென்மண்டல பகுதி மக்கள் மத்தியில் திமுகவின் செல்வாக்கு இந்த முறை உயர்ந்துள்ளது, அதற்கு அடித்தளமாக இருந்ததே கனிமொழி தான் அப்படின்ற தகவலை தற்போது ஸ்டாலினுக்கு ஐபேக் டீம் கொடுத்துருக்காங்க. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் அவங்களுக்கு சீட் கொடுக்கப்பட்ட போது இவங்க வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் தற்போது ஐபேக் கொடுத்துருக்கக்கூடிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் மேலும் சில இளைஞரணியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும்படி தற்போது ஐபேக் டீம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களாம். இதையெல்லாம் தற்போது ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் உயர்மட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்காங்க. இதில் கனிமொழி அவர்களுக்கு திமுகவின் தென்மண்டல அமைப்புச் செயலாளர் பதவி கிடைக்கப் போகுது கிட்டத்தட்ட தற்போதே உறுதியாகிடுச்சாம். இதற்கு முன்னதாக அழகிரி அவர்கள் இந்த பதவி வகித்து வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகவும் முக்கியமான உயர்மட்ட பதவியான இது கனிமொழி அவர்களுக்கு கிடைக்க இருப்பது தற்போது அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பதவியை கனிமொழி அவர்களுக்கு கொடுப்பது மூலமாக திமுகவின் உயர்மட்டத்தில் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் எழுந்துச்சு அப்படின்னா, கே என் நேரு அவர்கள் வகிக்கக்கூடிய முதன்மைச் செயலாளர் பதவியை இரண்டாக பிரித்து அதில் ஒரு பகுதியை கனிமொழி அவர்களுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னும் தற்போது மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.